Hi friends, hello, welcome. This is Shivaji. Friends, video for the subscribers, viewers, friends, hello, welcome. In Manamantha and Dilithir Chikna. In the video, Nariya per on the WhatsApp comment Panirkang and Abdina, sir, and the Adani on the Nazaragum. Yeah, Adani Patinari per Kerang Abdina Adani Lund Nariya per on the in the trend mala in the Chilingla in the trend on the wine with Chitrakasana on the Malapon Chivanta. இப்போ வந்து கீழே வந்துச்சு அப்போ வந்து நிறைய ஆர்டிகல்லாம் படித்தோம் நம்ம அந்த இடத்துல சம் அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ஜோன் கிரியேட் ஆகிச்சு அதை வந்து நல்லா வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயங்கரமான லாஸ் இருக்குது அப்படின்னு அதாவது ஒன்று புரிஞ்சுக்குங்க ஒரு ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டுட்டால் நாம் எப்படி சும்மா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அதாவது அதானின்றது வந்து என்ன ஒரு நம்பிக்கையான கம்பெனி அது அவங்க இப்படி அவங்களுக்கு ஃபண்டமெண்டலிஸ்ட் அதாவது நம்ம வந்து அந்தளவுக்கு ஃபண்டமெண்டலிஸ்ட் நாம் படிக்கிறதில்ல ஒரு சிலர் எப்பவுமே வந்து டிவி நியூஸு பேப்பர் நியூஸு அப்புறம் உலக நாட்டு நடப்புலாம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவங்களாம் என்னென்னா அந்த அதானி வந்து இப்போ நம்ம இந்தியாவில் நம்பர் ஒன் பணக்காரங்க இப்போ அவங்க வந்து நல்லா செய்வாங்க நல்லா போவாங்க ஏதோ அவங்களுக்கு தோணுதை வந்து ஸ்டாக்ஸாக வாங்கி வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் வந்து இது 10,000 போகும் 15,000 போகும் 20,000 போகும் யாராவது சொன்னாங்க சார் நான் வந்து வாங்கி வச்சுட்டேன் இப்போது நம்ம வந்து வெளியே வரலாமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு 2,700 இருக்குது சொல்லவே உங்களுக்கு அவங்க வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதாவது இங்கே நினைக்கிறேன் சமையல் இங்கேயா ஓகே எஸ் இங்கே இந்தத்தில் வந்து 2,700 இருக்குது சொல்ல உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கு பாருங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கு பாருங்கள் போன வாரம் தான் வீடியோ அப்லோட் பண்ணி போன வாரம் அதுக்கு முன் வாரம் நினைக்கிறேன் அதான் இப்போது லோ ப்ரைஸ்க்கு தான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இப்போ நீங்கள் அந்த நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்திருந்தால் கூட நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிட்ருக்கலாம் அதாவது நீங்கள் ஃபண்டமெண்டலில் என்னென்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சார்ட் வந்து நிறைய விஷயத்த ரியாலிட்டி பற்றி சொல்லிவிடுங்க நீங்கள் என்னென்னா நீங்கள் குட் நியூஸாக இருக்கட்டும் சார்ட் வந்து கீழே வந்துட்டு இருக்குதுன்னா நீங்கள் சார்ட்டை தான் நம்பணும் செகண்ட் இப்போது ஒரு குட் நியூஸ் வருது ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயம் நடந்துருக்கு ஆனால் சார்ட் வந்து இப்படி வந்துட்டு இருக்குது இதில் நீங்கள் நல்ல விஷயம் தெரிஞ்சால் கூட நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகக்கூடாது ஓகேங்களா சரி இப்போ நான் இவருக்கு சொல்லிடுறேன் இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்க நீங்கள் உங்களுடைய லெவல் இங்கே வந்தது இங்கே வெளியே வரணுமாச்சு சரி ஓகே அந்த இடத்துல வெளியே வர முடியல உங்களால் அப்படின்னா அடுத்த லோ லெவல் எங்கே இந்த இடத்துல வெளியே வந்திருக்கணும் நீங்கள் ஸோ வெளியே வரல இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் லோ லெவல் இங்கேயே வந்துருச்சு இப்போ நம்ம சொன்ன இல்லைங்களா 2700 ஸோ இங்கே லெவல் கட்டாச்சு இங்கேயா வெளியே வரணுமாச்சு அங்கேயும் வெளியே வரல இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கான் பார்க்கலாம் ஏதாச்சும் இந்த பேஸ் எங்கே ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு இங்கே என்ன இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க இப்போ அதனோட லோ எங்கே இருக்குது 970-980 இருக்குது சார் 980-970 லோன்னா அதனுடைய பேஸ் ப்ரைஸ் அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2021 ஃபைனலாக கொண்டு வந்த ப்ரைஸ் அவங்க இப்போ மே மாதம் 1,300 அந்த ரேஞ்சு ஸோ அந்த 1,300 ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் இப்போது ட்ராவல் ஆகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ இதையும் கீழே தாண்டி வருமா அப்படின்னா இது ஷேர் மார்க்கெட் இது என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த இடத்துல ஓகேங்களா அட்லீஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை என்ன பண்ணலாம் அந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணும் அதாவது இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கீங்களா இப்போ மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த பேஸ் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துடலாம் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை இந்த பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி ஒரு ஹையரை இந்த மாதிரி ஃபார்மேஷன் போயிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் புரிஞ்சுதுங்களா அதாவது இந்த இடத்துல என்ன டிசிஷன் எடுக்குதுன்னா அந்த 1,250 கீழே கீழே க்ளோசிங் கொடுத்துட்டு இல்லை அதுக்கப்புறம் லோயர் லோ லோயர் போய் கீழே ஆகிடுச்சு அந்த இதில் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க இல்லை இந்த 1,250 மேலேயே ப்ரைஸை ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணி இங்கே நின்றுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நியூஸ்க்காக இதை சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா இங்கே சடன் சடன் இவ்வளோ பெரிய ஃபால் ஆகினுப்போ யாராலையும் வந்து வெளியே வரதுக்கு டைம் இருக்குது எமோஷனலாக லாக் ஆகிட்டுருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி 2 கோடி போட்டவங்களாம் அதில் நிறைய பேர் இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இதில் அதுக்குனா கம்மியாலாம் இருக்காங்க ஏன் 10,000-5,000 கூட போட்டு வச்சுங்களோட இருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி அதானி நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி வரலாம் எந்த ஸ்டாக்ஸாக இருந்தாலும் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் அதனோட லோ ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த லோ ப்ரைஸ் மேலே கவனம் வைங்க அந்த லோ கட் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துருங்க ஏன் நான் இன்றைக்கி நம்மளுடைய நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு சொன்னதுன்னு நான் வந்து வெல் கார்ப் அதாவது வெல்ஸ்பன் கார்பரேஷன் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 199 பிலோ வந்து எஸ்எல் கட் பண்ண வந்து எஸ்எல் கட் ஆகிடுச்சு வெளியே வந்துட்டேன் இப்போ வந்ததில் நான் வெளியே வர முடியாது நம்ம சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு இருக்க முடியுமா இப்போ வந்து 240 வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா 280 வரலும் போச்சு ஆனால் ப்ரைஸ் திரும்பிடுச்சு கீழே வந்து 199 வந்துச்சு ஸோ நம்ம கட் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியதான் இல்லை இல்லை கட் பண்ணிவிட்டு மேலே போகும் அப்படின்னா
அதெல்லாம் வந்து போகும் போகாது அது வேறு கதை. ஆனால் இப்போ என்ன நடக்குதோ அது முன்னாடி ரியாலிட்டி இருக்கணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதானியில் நீங்கள் டிசிஷன் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு பேஸ் க்ரியேட் பண்ண வரலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்துக்கலாம். மேபி மார்ச் மாதமாகலாம், இல்லை இந்த மாதத்தில் கூட டிசிஷன் எடுக்கலாம். எந்த டிசிஷன் எடுக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த கேண்டல்ஸ் எப்படி இந்த மாதிரி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு கீழே வருதா, இல்லை இந்த புல் பேக் எடுத்துகிட்டு கீழே அப்படியே கண்டினியூ மேலே வந்தால் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு இந்த விஷயம் ஆக்சுவலாக நான் போன வாரமே சொல்ல வந்தது, போன வாரம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அந்த 2700 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. எப்போது அப்படின்னா, இந்த கேனல் பிரேக் ஆகிறது மாதிரி, இது டே சாட்டில் வந்து 2-3 கேனல் வந்தது. இப்போ இந்த ஏரியாவிலேருந்தே அவங்களுக்கு கமெண்ட்ஸ் நிறைய வந்தது, சார் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டால் வெளியே வந்துடுங்க, இதுக்கப்புறம் வந்து சான்ஸ் கிடையாது அந்த இடத்துல நமக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.